எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை அமர்த்தி பார்க்குறதுக்கு நன்றி. நான் திருப்பி ஒரு வகையான வீடியோ கேமரா பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கிறேன். இது வந்து ஒரு வீடியோ கேமரா. அதாவது மேலே பார்த்திங்கன்னா கேமரா தெரியும். அந்த இது பாவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதில் வந்து இது கூடுதலாக லபோ இல்லாட்டி எங்கள் பெரிய கொம்பனிகள் மல்லாட்டி என்னென்ன சொல்கிறேன் ஹேண்டியலை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு பேப்பரை வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு ஃபோட்டோக்களை வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு கீழே ஒரு மேசை மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வச்சு எல்லாம் எடுக்கலாம். இது வந்து அதாவது சிசிடி சிப்ஸ் உள்ள வீடியோ கேமரா. இதன் மாடல் வந்து எல்மோ ஏவி 450 பால் சிஸ்டம். இதில் வந்து வேறு மாடலும் இருக்குது. இதில் வந்து இப்போ வந்த டிஜிட்டல் மாடல்லையும் இருக்குது. இது கொஞ்சம் பழைய மாடல், ஆனாலும் இது இப்போவும் அக்களுதை பாய்க்கினேன். இதில் பார்த்திங்கன்னா லைட்டு வந்து லைட் இருக்குது ரெண்டு சைட்லேயும். அதே மாதிரி கீழே அந்த மேசை மாதிரி இருக்கிற அதுலேயும் லைட் இருக்குது. இது மற்ற ஒரு சைட் லைட்டை போட்டிருக்கு பார்த்திங்கன்னா தெரியுது. இது வந்து நல்லது. ஒரு பொருளை வந்து நடுவில் வச்சுட்டு வீடியோ எடுக்க அசையாமல் இருக்கும். அப்படியே பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் டிவியில். நீங்கள் இது கீழ் லைட் தெரியுது. இப்போ கீழ் லைட்டுக்கு மேலே நீங்கள் நீ ஒரு பேப்பரை வச்சுட்டு அதை எடுத்திங்கன்னா அந்த எழுத்துலாம் அவ்வளோ அப்படியே விளங்கும். இதுதான் அந்த கேமரா. மேலே வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உண்டு. இதை நீங்கள் வந்து இவ்வளோ அவங்கள விரும்பின மாதிரி இந்த கேமரா வந்து செட் பண்ணலாம். இந்த சைடுக்கு திருப்பலாம், அப்படியே மேல் பக்கத்துக்கு திருப்பலாம். இந்த லைட்டை வந்து உங்களை விரும்பின மாதிரி நீங்கள் அசைச்சு செட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டும் இதை அமர்த்திட்டு இந்த விரும்பின மாதிரி கீழே பதிக்கலாம், உயர்த்தலாம். இதில் வந்து பின்னுக்கு நான் டிவியில் கணக்கம் கொடுத்துருக்குறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கை தெரியுது இப்போ பாருங்கள். இதில் இருக்கிற வீடியோ அவுட்புட் இன்புட்டுகள், அதாவது ரெண்டு வகையான அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி இன்புட்டும் இருக்குது. ஒன்று எஸ் வீடியோ சூப்பர் வீடியோ, அடுத்தது நார்மல் வீடியோ. இதில் வந்து இருக்கிற என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னா, இது வந்து லைட்டுகள் ஒன்று கீழ் லைட், அடுத்தது சேட்டலைட் சைடில் இருக்கிற லைட்டுகள் ரெண்டும். அடுத்து இங்கால வந்து பார்த்திங்கன்னா ஏவி 1 ஏவி 2 இருக்குது. அதில் இன்புட்டுகள் எதால் ஏவி 1 ஏவி 2 அந்த இன்புட்டு செட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நாற்று அதில் வந்து அந்த நெகட்டிவ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் பில்ட் மாதிரி காட்டுக்கொள்ளும். நான் இப்போ ஒரு ஹேண்டியை இதில் வைக்கிறேன். அதே ஹேண்டியை நீங்கள் டிவிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுவிட்ச் வந்து
பூசி நேகான் அது வந்து நீங்கள் பீயில் விட்டிங்கன்னா நார்மலாக டிவியில் பார்க்கலாம். அதனத்தில் எண்ணெயில் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மாதிரி பார்க்கக்கூடிய இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து கலர், அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் மாற்றினீங்கன்னா மேலே டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கக்கூடிய இருக்கும். கலரில் மாற்றினா கலரில் பார்க்கக்கூடிய இருக்கும். அதே மாதிரி இது வந்து மற்றது வந்து ஜூம் பண்ணுறது. நான் இப்போ ஜூம் பண்ணிக்க என்ன என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது ஜூம் பண்ணுறது. இது வந்து மேனுவல் ஃபோக்கஸ். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக். ஸோ மற்றபடி இதில் பெருசாக வேலைப்பாடுகள் ஒன்றும் இல்லை செய்யக்கூடிய. அதாவது இதில் வந்து என்ன நார்மலாக செய்யலாம் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹேண்ட் ஃபோனை பற்றி நீங்கள் வீடியோ எடுக்கணும் வேண்டாம். இதில் வச்சு நீங்கள் ஹேண்ட் ஃபோனை பற்றி வடிவ ஹேண்ட் ஃபோனை பற்றி விளங்கப்படுத்தலாம். உங்கள்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஃபோன் மட்டுமல்ல உங்களை விரும்பிய ஏதோ ஒரு பொருளை பற்றி இதில் விளங்கப்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு பேப்பரை நீங்கள் வீடியோ எடுக்கணுமெண்டா அந்த பேப்பரை இதில் அப்படியே கிளியராக வச்சு வீடியோ இதில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே இது பேப்பர் மாதிரி ஃபோட்டோக்களும் நீங்கள் வச்சு வீடியோவில் பதிவு செய்யலாம். கேமராக்கு வந்து இது கேமரா செட்டிங் ஒன்றிருக்கு. இதில் நீங்கள் கணக்கு செட் பண்ணக்கூடிய இருக்கும். அதாவது இது கொஞ்சம் இருட்டாக்குறது, கொஞ்சம் டார்க் ஆக்குறது, அடுத்தது வெளிச்சமாக்கலாம். ஆட்டோமேட்டிக்கிலேயும் விடலாம். இதில் அப்படி மனுவலில் செட் பண்ணலாம். அப்படி இதிலேயும் செட்டிங்கள் இருக்குது. மொத்தத்தில் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளை நீங்கள் பாவிக்கக்கூடிய இருக்கும். இந்த கேமரா பற்றி நான் பெருசாக விளங்கப்படுத்தையில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தான் விளங்கப்படுத்தினது. உங்களுக்கு எல்லாருக்கும் இது என்ன பொருள், என்னத்துக்காக உபயோகிக்கிறதுன்றது விளங்கியிருக்கும். நீங்கள் வந்து இதே மாடலில் வேறு அதாவது வேறு இன்னும் நல்ல இதுவெல்லாம் இருக்குது. இது நீங்கள் இப்போ வாங்கணுமா இருந்தால் எங்களுடைய வெப்சைட்டில் இப்போதைக்கு விற்கிறதுக்காக போட்டிருக்குது. அதாவது இந்தியான் டேட்டுக்கு 17/1/2013 நீங்கள் வேண்டால் அதை பார்க்கலாம். மற்றபடி நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் சந்திப்போம்.